ولله الأسماء الحسنى فدعوه بها. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அவற்றை பொருள் அறிந்து மனப்பாடம் செய்கிறவர் சொர்க்கம் நுழைவார் என்று. அந்த அடிப்படையில் அந்த 99 திருநாமங்களுக்கும் உரிய விளக்கங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே இன்னும் 2 பெயர்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். 1 அல் பாரி உ, 2 அல் முசவ்விர். அல் பாரி அல் முசவ்விர் என்ற இந்த 2 பெயர்களையும் பொறுத்தவரையில் ஒரே அத்தியாயத்திலே சூரத்துல் ஹஷர் 24 வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த 2 பெயர்களையும் கூறுகிறான். அதோடு சென்ற நிகழ்ச்சியிலே நம்ம பார்த்த அல் ஹாலிக் என்கிற பெயரையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரி உல் முசவ்விர் என்று அல்லாஹு தஆலா இங்கே இந்த 3 பெயர்களையும் கூறுகிறான். அல் பாரி என்று சொன்னால் தோற்றுவிப்பவன் என்பது அர்த்தமாகும். அதாவது இல்லாமையிலிருந்து ஒன்றை தோற்றுவிக்கிறவன் என்பது அல் பாரி என்பதனுடைய அர்த்தமாகும். அல் முசவ்விர் என்றால் உருவமைப்பவன் என்பது அர்த்தமாகும். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு, அதாவது சூரத்துல் ஹஷ்ருனுடைய 24 வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது, இங்கே அல்லாஹு தஆலா ஹாலிக் பாரி முசவ்விர் ஆகிய 3 பெயர்களையும் குறிப்பிடுகிறான். ஹல்க் என்றால் நிர்ணயித்தல், அதேபோன்று பர் என்று சொன்னால் நிர்ணயித்ததை நிறைவேற்றுதல், அதேபோல தஸ்வீர் என்று சொன்னால் அதை வடிவமைப்பது என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இப்போ அல்லாஹு தஆலா தான் ஒரு படைப்பு எப்படி உருவாக வேண்டும் என்று வடிவமைத்து, அந்த படைப்பை இல்லாமையிலிருந்து அவன் தோற்றுவித்து அதற்குரிய சரியான வடிவத்தை அமைக்கிறான் என்பதை இந்த பெயர்கள் நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹு தஆலா ஒரு படைப்பை படைக்கிற போது அதை மிக அழகிய வடிவில் படைக்கிறான் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நமக்கு அடையாளப்படுத்துகிறான். இப்போ அல்லாஹு தஆலா படைப்பவன், இல்லாமையிலிருந்து ஒன்றை தோற்றுவிப்பவன், அதாவது உருவமைப்பவன். இங்கே இந்த 3 விஷயங்களிலும் அல்லாஹ் ஓர்மைப்படுத்தப்பட வேண்டியவனாக இருக்கிறான். படைத்தலில் அல்லாஹுக்கு நிகராக யாரையும் உருவாக்க முடியாது. இல்லாமையிலிருந்து தோற்றுவித்தல் என்பதிலும் அல்லாஹுக்கு நிகராக யாரும் வர முடியாது. உருவமைப்பது என்பதிலும் அல்லாஹுக்கு நிகராக யாரும் வர முடியாது. எனவேதான் இந்த உருவமைப்பதை பொறுத்தவரையில் யாராவது அல்லாஹுடைய ஒரு படைப்பை போன்ற ஒன்றை தன்னுடைய கரங்களால் உருவமைக்க வந்தால் அவர் பற்றிய மிக கடுமையான எச்சரிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுத்திருப்பதை பார்க்கிறோம். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக, இன்ன அஷத்த அன்னாஸி அஸாபன் இந்தல்லாஹ் யௌமல் கியாமா அல் முசவ்விரூன். மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மனிதர்களில் மிக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் உருவமைப்பவர்கள், வடிவமைப்பவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதேபோன்று இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிற ஒரு ஹதீஸிலே, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லதீன யஸ்னஊன ஹாதிஹி சுவர், இந்த உருவங்களை வடிவமைப்பவர்கள், யுஅஸ்ஸபூன யௌமல் கியாமா, மறுமையிலே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், யுகாலு லஹும் அஹ்யூ மா கலக்தும், அவர்களிடத்திலே சொல்லப்படும், நீங்கள் படைத்தவற்றுக்கு உயிர் கொடுங்கள் என்று. இப்போ இந்த உலகத்தில் உருவங்களை வடிவமைப்பவர்கள், உருவங்களை வரைபவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ஃபோட்டோ எடுப்பது கூடுமா கூடாதா என்பதை பொறுத்தவரையில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது.
அதிகமான அறிஞர்கள் கூடாது என்று சொன்ன போதிலும், ஒரு சில அறிஞர்கள் அது உருவமைப்பது என்ற நிலைக்குள் வராது, இருக்கிற உருவத்தை கோப்பி செய்வதாக அது அமைகிறது, பிரதி பண்ணுவதாகத்தான் அது அமைகிறது, எனவே அது கூடும் தேவைகளுக்கும் அவசியமான சூழ்நிலையிலும் கூடும் என்கிற கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் தன்னுடைய கரங்களால் ஒரு உருவத்தை வடிவமைப்பது அல்லது உருவத்தை வரைவது என்பது எச்சரிக்கைக்குரிய குற்றம் என்பது எல்லா அறிஞர்களுடையவும் கருத்தாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் அல் பாரி அல் முசவ்விர் என்று அறியக்கூடிய நாம் அல்லாஹுக்கு இந்த விஷயத்தில் இணை வைக்காமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.